சின்ன வெங்காயம் நமக்கு வர பல நோய்களை குணமாக்கும் அதுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இப்ப பாப்போம் சில பேருக்கு பித்த எப்போ அதிகமா வரும் அப்படிப்பட்டவங்க நாலஞ்சு வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அதோட கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு வந்தாலே போதும் உடம்புல எங்கேயாவது உடையாத கட்டி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் வெங்காயத்தை சுட்டு கொஞ்சம் மஞ்சள் நெய் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சி திரும்பி லேசா சுட வச்சு அந்த கட்டி மேல வச்சு கட்டுனீங்கன்னா போதும் மூல பிரச்சனை அவஸ்தப்படுறவங்க வெங்காயத்தை துண்டு துண்டா நறுக்கி அதோட கொஞ்சம் கற்கண்டு தூளை சேர்த்து அரைச்சி பாலோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க மூல கோளாறு எல்லாம் சரியாயிடும் இரும்புல வந்துச்சுன்னு வச்சுங்களேன் மோர்ல கொஞ்சம் வெங்காய சாரை ஊத்தி குடிச்சாலே போதும் சில பேருக்கு தலைவலி படாத பாடுபடுத்தும் அப்படிப்பட்டவங்க வெங்காயத்தை அரைச்சி முன்னெத்தியில பக்கவாட்டில இங்கெல்லாம் பத்து போட்டாலே போதும் ஆண்களோட பல பிரச்சனைய இந்த சின்ன வெங்காயம் போக்கும் அதுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் அதோட கொஞ்சம் தேனை விட்டு இரவு நேரத்துல சாப்பிடணும் அதுக்கப்புறமா பசும்பால் சாப்பிடணும் இப்படி செஞ்சீங்கன்னா ஆண்மை தன்மை அதிகமாகும் வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தாலே நரம்பு தளர்ச்சி குணமாகும் சில பேருக்கு பல்வலி ஈறுவலி இதெல்லாம் இருக்கும் இவங்க வெங்காய சாரையும் வெந்நீரையும் கலந்து வாய் பிடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா வெங்காய சார பஞ்சுல நினைச்சு பல்லு ஈறுகள்ல தடவிட்டு வரலாம் சீதபேதி வந்ததுன்னு வச்சுங்களேன் வெங்காய சாரையும் குல்கந்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலே போதும் சில பேரு தொடர்ந்து போய் பிடிக்கிறதுனால நுரையீரல் ரொம்ப கெட்டு போயிருக்கும் அப்படிப்பட்டவங்க வெறும் வெங்காய சார ஒரு நாளைக்கு ஆறாம் அப்படிங்கிற வயதம் மூணு வேலை சாப்பிட்டு வந்தாலே போதும் நுரையீரல் சுத்தமாயிடும் படை தேம்பல் இதெல்லாம் இருந்ததுன்னா அங்க வெங்காய சார தடவுனா உடனே மறைஞ்சிடும் தூக்கம் வராம அவஸ்தப்படுறவங்க வெங்காய ரசத்தை தண்ணியில கலந்து குடிக்கலாம் இல்லைன்னா பச்சை வெங்காயத்தை தேன்ல கலந்தும் சாப்பிடலாம் சில பேருக்கு வாயு காரணமா மூட்டுகள்ல வலி இருக்கும் அப்படிப்பட்டவங்க வெங்காய சாரோட கடுகு எண்ணெயை கலந்து வலி உள்ள இடத்துல தடவிட்டு வந்தாலே போதும் முகப்பரு இருந்ததுன்னா நறுக்கண வெங்காயத்தை முகப்பரு உள்ள இடத்துல தேய்ச்சாலே போதும் சில பேருக்கு சிறுநீர் போகும்போது கடுப்பு எரிச்சல் இதெல்லாம் இருக்கும் இப்படிப்பட்டவங்க ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை எடுத்து ஐநூறு மில்லி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு கலக்கி குடிக்கணும் தொண்டை வலி இருந்ததுன்னு வச்சுங்களேன் வெங்காயத்தை அரைச்சி தொண்டையில பத்து போட்டாலே போதும் பாம்பு கடிச்சிடுச்சுன்னா நிறைய வெங்காயத்தை சாப்பிடணும் இதனால விஷம் இறங்கிடும் நகை சுத்தி இருந்ததுன்னு வச்சீங்க கொஞ்சம் சாதத்தோட உப்பு நாலு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு வெத்தலையில வச்சு நகை சுத்தி உள்ள விரல்ல கட்டி வச்சாலே போதும் சில பேருக்கு தலையில திட்டு திட்டா முடி உதிர்ந்து அங்கங்க வழுக்க இருக்கும் இவங்க சின்ன வெங்காயத்தை ரெண்டு துண்டா நறுக்கி அந்த இடத்துல தேய்ச்சிட்டு வந்தாலே போதும் முடி வளர ஆரம்பிச்சிடும் தேல் கொட்டிடுச்சுன்னா அந்த இடத்துல வெங்காயத்தை நசுக்கி தேய்ச்சா விஷம் சீக்கிரம் இறங்கும் உதிரப்போக்கு அதிகமா இருக்கிற பெண்கள் தினமும் மூணு வெங்காயம் சாப்பிட்டு வந்தாலே போதும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன் வெங்காயத்தை துண்டு துண்டா நறுக்கி அதை விளக்கெண்ண வரைக்கி சாப்பிட்டு வந்தா போதும் மாரடைப்பு நோயாளிங்க ரத்த கொழுப்பு உள்ளவங்க சர்க்கரை நோயாளிகள் இவங்களுக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது